வணக்கம். இன்னைக்கு பேல் முருகன் கிச்சன்ல எறா பிரியாணி செய்யறத பார்க்க போறோம். வாங்க. அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எறா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: எறா 1/4 கிலோ, பாசுமதி அரிசி 500 கிராம், தயிர் 2 ஸ்பூன், ரெட் சில்லி 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன், பிரியாணி இலை 2, ஏலக்காய் 3, நட்சத்திர சோம்பு 1, ஜாதிபத்ரி 1, தல்பாசி 1/2 ஸ்பூன், கிராம்பு 4, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பட்டை 1, நறுக்கிய தக்காளி 1, நறுக்கிய வெங்காயம் 2, எலுமிச்சம்பழம் 1, பச்சை மிளகாய் 3, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, பட்டர் 3 ஸ்பூன். இந்த லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு எறாவை மசாலா பரட்டி ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் எறாவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து, எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து, 2 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு, எல்லா எறா துண்டுகளையும் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதை இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். எறா இப்போ 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. ஒரு குக்கரில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு, 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு சூடானதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி, ஜாதிபத்திரி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து கிளறி அது கூட கட் பண்ண வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கிளறணும். இதோட 3 பச்சை மிளகாயை போட்டு கிளறி சிவப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டு கிளறணும். இப்போ தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கிளறணும். தக்காளி வெந்ததும் மசாலாவில் ஊற வச்ச எறாவை போட்டு 2 நிமிஷம் கிளறணும். அதில் புதினா இலை போட்டு எறா கொஞ்சம் வெந்ததும் நம்ம ஏற்கனவே பாசுமதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை எறாவோட போட்டு மெதுவாக கிளறி விடணும். கிளறினதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி ஊற்றி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு, கொத்தமல்லியை போட்டு, 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்டு, ஒரு ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டுறணும்.
குக்கர் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர் இறங்கியதும் வெயிட்டை எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ சுவையான எறா பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.